ஓம் சாந்தி. இந்த வீடியோவில் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ காமத்தை பற்றி, அது கொடுக்குற வழியை பற்றி, வேதனை பற்றி, எப்படி ஒரு மனிதனுடைய முதல் இடைக்கடை துக்கமோ துக்கத்தை மட்டுமே காமம் கொடுக்குது, சுகம் கொடுக்குற மாதிரி ஆரம்பத்தில் நம்மளை பிடிச்சி கவனத்தை ஈர்த்து துக்கத்தை கொடுத்து நம்மளுடைய அனைத்து சக்திகளையும் தெய்வீக சக்திகள் உட்பட உறிஞ்சி அனுப்பிடுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து நிறைய ஆன்மீக சகோதரர்கள், அதை ஏற்கனவே அனுபவப்பட்ட சகோதரர்கள் வந்து கேட்குறாங்க, அது உண்மைதான், ஆனால் அதை எப்படி வெல்றது, காமத்தை எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து கன்ஃபார்மான வழி வந்து பிரம்மகுமாரிகள் மூலமாக சிவன் சொல்லப்படுகின்ற ஞானத்தை தினம் தினம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் கேட்டால்தான் பூர்ணமாக அதிலிருந்து வெளிவர முடியும். அதோட யோகம் இறைவனை நினைக்கிறது. அது இல்லாமல் அதில் அவர் ஞான கடல் இல்லையா, நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பார். அது அவருக்கு தெரியும் எப்படி சொன்னால் ஆத்மாவை தூய்மைப்படுத்த முடியும், இந்த விகாரத்திலிருந்தெல்லாம் வெளியேற்ற முடியும் அப்படின்ட்டு. நான் கடந்த ஒரு வருடமாக தான் பிரம்மகுமாரி சென்டருக்கு போகிறோம். ஸோ அதிலிருந்து அவர் சொன்ன சில துளிகளை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரி, காமம் வந்து முதல்ல நீங்கள் ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி காமத்திலேயே மூழ்கி இருக்கிறோம் இல்லையா, நம்மளுடைய எண்ணத்தினால, பார்வையினால், வார்த்தையினால, இந்த மாதிரி காமத்தை தொடர்பினால, இப்படியெல்லாம் நம்ம வந்து இந்த உலகமே வந்து தமோ பிரதானமாக இருக்குது, காமங்கிற சாக்கடையில் மூழ்கி இருக்குது. ஸோ வாயுமண்டலம் உட்பட அது இருக்குது, அதோடைய பிரபாவம். அதனால் அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்களையே அறியாமல் ஞானத்துக்கு வர முன்னாடி அது தப்புன்னே உங்களுக்கு தெரியாததுனால நீங்கள் உங்கள் பார்வை விகார பார்வை பார்த்துருப்பீங்க, விகார எண்ணங்களை வச்சுருப்பீங்க, அது திரும்ப உங்ககிட்ட வரும். பாபா கிட்ட ஞானம் கேட்டாலும், இப்போதைக்கு நான் விகாரமாக யாரையும் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்திருந்தாலும், இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க இல்லையா, அதோடைய விளைவுகளை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அது உங்களை தேடி வரும், எண்ணங்கள் வரும். அதாவது நீங்கள் ஒருத்தங்களை விகாரமாக நினைச்சிருந்தீங்கன்னா அது அவங்கள ஆல்ரெடி தாக்கி இருக்கும், அவங்க திரும்ப நினைப்பாங்க. அப்போ அந்த விகாரங்கள் உங்களை தாக்கும். அது எப்படி வருதுன்னே உங்களுக்கு தெரியாது. யோகத்தில் உட்காந்திங்கன்னா டக்குன்னு அவங்க ஞாபகம் வந்துடும். ஏன்னா யோகத்தில் தான் டக்குன்னு தெரியும் என்னென்ன எண்ணங்கள்லாம் உங்களை தாக்குது அப்படின்னு. அந்த எண்ண அதிர்வலைகளை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் இல்லையா, அதில் நிறைய எண்ண அதிர்வலைகளுடைய சக்திகளை பற்றிய ரகசியம் அதில் வெளிப்பட்டிருக்கும். அப்போ ஒரு தடவை நீங்கள் விகார பார்வை பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க டிஸ்டர்ப் பண்ணி திரும்ப உங்களை பார்த்து தீர்வாங்க. ஏன்னா கர்மத்தின் கணக்குப்படி நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது திரும்பி உங்களுக்கு வந்தே ஆகணும். ஒருவேளை இந்த பிறவியில் இல்லாட்டினாலும் அடுத்த பிறவி அது மாதிரி தொடரும். அது மாதிரி நிறைய பேர் இப்போ புதுசாக உங்களை பார்க்குற மாதிரி இருக்கிறவங்களும், ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் அவங்கள விகார பார்வை பார்த்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறீங்க. அந்த துக்கத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் அந்த ஆத்மா வருது பார்க்குது அப்படிங்கிறது ஞானம் உங்களுக்கு சதா இருந்தாலே அந்த பார்வை பெரிய விஷயமா அதை நீங்கள் பார்க்கக்கூட மாட்டீங்க, கவனத்தில் எடுத்துக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இது கர்ம கணக்கு, இதில் மாட்டினா இன்னும் துக்கத்தின் மேலே துக்கம் இருக்கும் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு சதா ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அதிலேருந்து ஜாக்கிரதையாக இருப்பீங்க. அந்த ஞானம் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் பார்த்துருவீங்க, மறுபடியும் மாட்டிக்குவீங்க. ஏன்னா மாயா வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தது, அது கிட்ட வந்து நீங்கள் சரி பார்த்துடலாம் அப்படின்னு போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அப்படியே நாங்கள் பார்த்து அது ஒரு மிகப்பெரிய மாயை. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா காமத்தில் விழுந்து காமத்தை வெல்லலாம்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி வெல்லவே முடியாது. ஒரு கண்ணதாசன் பாட்டு கூட இருக்குது இல்லையா, கணவனின் துணையோடு தானே காமத்தை வெல்ல வென்றாக வேண்டும் அப்படின்ட்டு. அப்படிலாம் வெல்ல முடியாது. அது எப்படின்னா நெருப்பில் எண்ணெய் ஊற்றி அணைக்க முடியுமா, அந்த மாதிரி தான் அது. நீங்கள் ஊற்ற ஊற்ற அது இன்னும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், உடலில் சுத்தமான சக்தியே இல்லாட்டினா கூட மனசாலையாவது காமத்தை அனுபவம் செஞ்சு அது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இதை வந்து கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம்ன்ற புக்கில் அந்த காமத்துடைய வலிமையை சொல்லியிருப்பார் சூப்பராக. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒருத்த மரணப்படுக்கையில் இருக்கிறான்,
சாப்பிடாமல் ரொம்ப நாளாக சாப்பிடாமல் இருக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது, அதாவது சாப்பிடாமலே ரொம்ப நாள் இருக்கும்போது அவனுக்கு சாப்பாடு இல்லாத காரணத்தினால மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற ஒருத்த முன்னாடி ஒரு தட்டில் சாப்பாடும் அவனுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமும் வச்சுட்டு, இன்னொரு அதே ரூம்லேயே காமத்தை தூண்டக்கூடிய ஒரு பெண் வரா நிர்வாணமா அப்படின்னா, இவனுடைய பார்வை அந்த பெண் மேலே தான் போகும், சாப்பாட்டு மேலே போகாதுன்ற. அப்போ உயிர் போகிற தருணத்தில் கூட இவனுடைய கவனம் அங்கே போகிற அளவுக்கு மாயா அப்படி பிடிச்சி இழுத்துடும், உங்கள் உயிரை எடுத்துடும் அது. அது ஆக்சுவலாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போதும் அது இப்படி பார்க்கும்போது உங்களுடைய உயிர் தான் போயிட்டு இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் போகிறதுனால நமக்கு தெரியல, அது ஏதோ சுகம்னு நினச்சி அதில் மூழ்கிடுறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒருத்தங்க காம வயப்பட்டிருக்கிறாங்க அல்லது காதல் வயப்பட்டிருக்கிறாங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா காதல்ன்ற பேரில் கடைசியில் அது அங்கே இழுத்துட்டு போயிடும், அது ஆக்சுவலாக மாயா தானே அது. அப்போ இவங்களுடைய தொடர்பில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த வைப்ரேஷன் போயிட்டே இருக்கும், நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த வைப்ரேஷன் நம்மளை சுற்றி பரவிக்கிட்டே இருக்குது இல்லையா. இப்போ கோபமாக ஒருத்தங்க வந்து நம்ம எதிர உட்காந்துருந்தாங்க அப்படி பயங்கரமானா பார்வையில் எரிக்கிற மாதிரி பார்க்குறே அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வைப்ரேஷன் நம்மளால் உணர முடியுது. அதே மாதிரியே தான் காதல் வயப்பட்டவர்கள் அவங்க தொடர்பில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் போகும், அப்போ அவங்களுக்கே அறியாமல் அவங்களும் காதல் வயப்படுவாங்க. பெரும்பாலும் காதல் வயப்பட்டு வைப்ரேஷன் பரப்புகிறாங்க பாங்க, அவங்க மேலே கூட காதல் படுவாங்க. ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே இவங்களுக்கு ராங் சிக்னல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், ஏதோ இவங்களே லவ் பண்ணுற மாதிரி. அதனால தான் பெரும்பாலும் லவ் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அவங்கள நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏன்னா அது அந்த நேரம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஒரே நேரத்துக்கு நிறைய பேர் நம்மளை லவ் பண்ணுறோம், அது எப்படின்னா நீங்கள் கொடுக்குற சிக்னல் தான், அதை உங்களுக்கே தெரியாது. அன்கான்ஷியஸாக இந்த லவ்வில் இருக்கும்போது அந்த பார்வை, அந்த வார்த்தை, சொற்கள் அனைத்திலும் காதல் அப்படிங்கிற விஷயம் கலந்தே தான் வரும், அது தெரியாது. நீங்கள் யாரையோ நினச்சிட்டு தான் பேசுவீங்க, ஆனால் இவங்களுக்கு அது போயிடும். அப்போ இவங்களுக்கு வந்து நம்மளை லவ் பண்ணுறாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இவங்க திரும்ப விகார பார்வை, விகார வார்த்தைகளை பயன்படுத்தும்போது மாயாவுடைய வேலையை குழப்பம் தானே, அதோடைய கேம் அங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ உடனே இது பெட்டரா அது பெட்டரான்னு யோசித்து இந்த பக்கம் விழுங்க, அப்போ இதுக்கு முன்னாடி லவ் பண்ணுவோம் டென்ஷன் ஆகிடுவோம், இப்படி மாற்றி மாற்றி. இதுதான் பெரிய குழப்பம் இன்றைக்கி வந்து பயங்கரமாக இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டு இருக்குது. மனசு அப்படி தான், அப்படி டக் டக்குன்னு அதுக்கு வந்து ஒரு நிலையான இதெல்லாம் பிடிச்சின்னு இருக்காது இல்லையா, ஒன்று பார்க்கும் பெட்டர் இன்னொன்று பார்க்கும் அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால இதில் இன்னும் ஒரு பெரிய கொடுமை இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணிவிட்டு இன்னொருத்தரை மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, முதல்ல லவ் பண்ணிகிட்டு இருந்தார் அவருக்கு கண்டிப்பாக தெரியும், அதாவது யாரை லவ் பண்ணுறீங்கன்னு தெரியாட்டினாலும் யாரையோ லவ் பண்ணுறீங்கன்னு கண்டிப்பாக தெரியும், அந்த வைப்ரேஷன் அவங்களால உணர முடியும். அப்போ ரொம்ப கோபப்படுவாங்க, சரி கோபப்பட்டு அது ஒரு புத்திசாலித்தனமாக கேம் ஆடுறதா நம்ம நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவோம், நீ கோபப்பட்டதுனால உன்னை விட்டு நான் பிரிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லவ் பண்ணதுனால தான் பிரிவாங்க, இது ஒரு வாய்ப்பாக வச்சுக்கிட்டு அப்படி பிரிகிற மாதிரி இருக்கும். அந்த நேரம் அந்த நபர், அந்த காதலில் தோல்வி இல்லையா அந்த நபர், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவங்க வந்து அந்த காதல் வழியில் துட்டிக்கிற ஒரு ஒரு செகண்டும் உங்களுக்கு சாபமாக வந்துக்கிட்டே இருக்கும். டைரெக்டாக அவங்க வாயை திறந்து நீ நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை, அந்த வலி வேதனை அனுபவிக்கும் போதே அந்த வைப்ரேஷன் சாபமாக இருக்கும், அது அடுத்த காதலில் பிரதிபலிக்கும் அவங்களுக்குள்ள. அதே மாதிரியே இதை விட பயங்கரமாக சண்டை வரும், ஒரு ஒரு நொடியும் அவங்க வேதனை அனுபவிப்பாங்க. இது ஒரு முக்கியமான காரணம், காதல் திருமணங்களில் வேதனை பயங்கரமாக இருக்கிறதுக்கான காரணம். ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு காதல் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடி பல காதல் ஃபெயில் ஆகிருக்கும், அது தெரியாது, அதை யாரும் வெளியினும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அவங்களுடைய சாபம் இவங்களை பாதிக்கும். அதனால்தான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பெஸ்ட், அதுவும் நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னாலும் இவங்க ஏற்கனவே காதல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் வேலைக்கு ஆகலன்ட்டு இப்படி வந்தால் அங்கேயும் சாபம் தான் வரும். நிச்சயிக்கப்பட்ட திருமணம்னா பெற்றோர்கள் திருமணம் பண்ணுறது, அவங்க பார்க்குறவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு ஸ்திரமாக இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட யாராவது வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கூட என்ன சொல்லுவாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது நீங்கள் வேணால் எங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க, நான் எங்கள் அப்பா அம்மா சொல்கிறதும் கேட்பேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அவங்க அப்பா அம்மா ரிஜெக்ட் பண்ணால் கூட அந்த நபர் வந்து இவங்களுக்கு சாபம் இட மாட்டாங்க, ஆசீர்வாதம் இந்த மாதிரி இருக்கணும்ன்ட்டு. நாளைக்கு அவங்க வேற யாருக்கிட்டேயாவது போய்
காதலில் மாட்டி இந்த மாதிரி வேதனை அனுபவிக்கும்போது அப்போ உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அடடா, அந்த நபர் வந்து நம்மளை ஏற்றுக்காமல் இருந்தது வந்து அப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் இப்போ எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி தானே இருக்கணும்ன்ட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஸோ முதல்ல நம்ம செய்கிறது வந்து பாதிக்கிற மாதிரி, அவங்கள துன்பப்படுத்துகிற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி அது ஆசீர்வாதத்தை வர வைக்கும். ஆனால் முதல்ல சுகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒருத்தங்க ப்ரொபோஸ் பண்ணால் ஊன்னு நான் ஏற்றுக்கிட்டேன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் பின்னாடி பயங்கர, ஏன் இப்படி போய் சொன்னான், ஏற்கனவே ஒருத்தங்க லவ் பண்ணின்னு இருக்கும்போது ஏன் சொன்னான், இப்போ ஏன் வாழ்க்கை போயிடுச்சுன்ட்டு ஒரு ஒரு நொடியும் சாபம் கொடுப்பாங்க. அவங்களும் கொடுப்பாங்க, ஏற்கனவே ஒருத்தரை ஏமாற்றிட்டு வந்துமே அவங்களும் சாபம் கொடுப்பாங்க. இப்படி இருந்தால் வாழ்க்கை என்ன ஆகும், பலவிதமான நோய்கள் வர்றதுக்கான காரணமும் அதுதான். இந்த சாபங்கள் வந்து அவ்வளோ வேலை செய்யும், அது உங்களுக்கு பிடிச்சவங்க கொடுத்தாலும் சரி பிடிக்காதவங்க கொடுத்தாலும் சரி. அந்த சாபம் ஆசீர்வாதம் பற்றிய ரகசியத்தை அது தனியாக ஒரு வீடியோவில் போட்டுடுறேன். அதுக்காக இன்னைக்கு கடவுள் சொல்கிறார், இன்னைக்கு எல்லாருமே தம பிரதானம் தான், எல்லோருக்குள்ளேயும் இந்த ஐந்து விகாரம், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம், இந்த ஐந்து விகாரம் இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம தொடர்பில் வரும்போது, எதிர்ப்பால நண்பர்கள் வரும்போது, இவங்களுக்குள்ள அந்த விகாரம் இருக்குதுன்னு நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சதா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அவங்க பேசுகிறதுல அப்படிலாம் தெரியாது, ஆனால் சூட்சமமாக இருக்கும், எல்லாருக்குள்ளேயும் இருக்கும், அவங்களுக்கும் தெரியாது. சாதாரணமாக பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க, கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது காதல் காமமாக அது வரும், தொடர்பில் இருக்க இருக்க வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க அப்படின்னே பாபா சொல்கிறார். வீண் பேச்சு வந்து அங்கே இட்டுட்டு போயிடும். ஸோ அதிகமாகவே பேசாதீங்க, அமைதியாக என்ன காரியம் வேணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இறை நினைவிலே இருங்க அப்படின்றது. சரி, அப்படி வர்றதுலேருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது, அந்த மாதிரி சூட்சமாக வர்றது அப்படின்னா, இறைவன் பிரம்மகுமாரிகள் மூலமாக பாபா ஞானம் கொடுக்கறது எப்படின்னா, நீங்கள் தண்ணி குடிக்கிறது உட்பட, தண்ணி குடிக்கிறது ஒரு சாதாரண செயல் தானே, ஒரு ஒரு நாளைக்கு பல தடவை தண்ணி குடிப்பான், அந்த தண்ணி கூட எடுத்துகிட்டு 3 நிமிஷம் நான் பரம பவித்ர ஆத்மா, பரம பவித்ர ஆத்மானா இந்த காமம் போன்ற விகாரங்கள்லேருந்து முழுவதும் விடுபட்டு தூய்மையாக இருக்கக்கூடிய ஆத்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு 3 நிமிஷம் அதுக்கு திருஷ்டி, நான் அந்த ஆத்மா நட்சத்திரமாக பிரகாசமாக இருக்குது பூர்வ மத்தியில், அங்கேருந்து அப்படியே அந்த பவித்திரமான கதிர்கள் இதில் பரவுது. ஏன்னா வாயுமண்டலத்தையே அவங்க வைப்ரேஷன் பரவும்போது தண்ணியும் தானே பாதிக்கும். ஸோ அதையும் நான் தூய்மைப்படுத்துகிறேன், அது 3 நிமிஷம் நேரத்தை அதுக்காக ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படி ஒரு சக்தி மிக்க பார்வை, அதான் திருஷ்டின்னு வாங்க, அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிங்க. அதேமாரி ஃபோன் பேச போகிறீங்க அப்படின்னாலும் 3 நிமிஷம் ஒரு சமானத்தில், அதாவது நான் பவித்திரமான ஆத்மா, நான் ஜாக்கிரதையாக இருக்கேன், எந்த நேரமும் தமோ பிரதான குணம் வெளியிலேருந்து என்னை தாக்க வரும்ன்றத நான் தெரிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு முழு இது. அதான் அந்த காளியை பற்றிய வீடியோ போட்டிருந்தாலே, இந்து தெய்வங்களின் கையில் உள்ள ஆயுதங்களின் ரகசியங்கள்னு, அதை பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அந்த ஆயுதங்களோட எப்பயும் ரெடியாக இருக்கிறீங்க, சிருஷ்டி சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க மனசில். அந்த சிருஷ்டி சக்கரம்னா என்னது, நம்ம நாம தான் முதல்ல தேவதையாக இருந்தோம், இப்போ மனிதர்களாக இருக்கிறோம், மறுபடியும் தேவதையாகணும் இந்த எண்ணம். அப்போ அடுத்தது கடாயுதம் இருக்குது இல்லையா, மாயை வெற்றி கொண்டவன், இந்த அலங்காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு மனதளவில் செக் பண்ணுங்கள், அந்த விஷ்ணு கையில் 4 இருக்குது. அப்புறம் சங்கு, சங்குனா பாபா சொல்கிற அந்த ஞானம், தினம் தினம் எப்படி மாயா வெல்றதுன்ற யுக்தியை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் அந்த ஞானம். அப்புறம் தாமரை மலர், அதாவது இந்த கலியுக சேட்டில் இருந்தாலும் மனதால் இறைவனுடைய நினைவிலே இருக்கிறது, இந்த 4 அலங்காரமும் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு மனசில் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை எடுத்து பேச ஆரம்பிங்க. அந்த அலங்காரத்தில் இருந்துக்கிட்டே மனசளவில் அதை கவனிச்சிக்கிட்டே தான் நீங்கள் பேசணும். அப்போ விகாரம் வரும்போது உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் மாயாவாக பாருங்கள், மனிதர்களாக பார்க்காதீங்க. மனிதர்களாக பார்த்தீங்கன்னா மாட்டிக்குங்க, இது மாயா உங்களுக்குள்ளே பிரவேசமாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவங்க பேசுகிறதுல அந்த மூச்சு சுவாசம் இதுலேயே ஸ்லைட்டாக தெரியும். ஆனால் அதில் நீங்கள் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை, மாயா வராமல் இருக்குதான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களை பாதுகாப்பாக இருந்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ ஃபோனை அவ்வளோ சீக்கிரம் பேசி டக்குன்னு வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் தப்பிக்கணும். அதே மாதிரியே தொடர்பில் நேரில் வரவங்கக்கிட்டேயும் அந்த நேரம் நீங்கள் முழு ஆத்மா, நான் ஆத்மாவாக இருக்கிறேன், அந்த ஆத்மாவும் ஆத்மா தான், அந்த ஆத்மா அந்த உடம்புல வந்து அதோடைய நாடகத்தை நடிக்க வருது கர்ம கணக்கு விதிப்படி. ஆனால் நான் அது உள்ள அந்த ஆத்மாவுடைய உண்மையான குணம் தூய்மை அமைதி. ஸோ அதையே தான் நான் பார்க்குறேன், அவங்க நடிக்கிற நாடகத்தை பார்க்கல அப்படின்னு இதிலே நீங்கள் கவனம் செலுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்பையும் காமத்திலிருந்து தப்பிச்சிடுவீங்க.
ஸோ இதெல்லாம் வழிகள், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள். அடுத்தது காமத்துடைய மிகப்பெரிய வழி பாருங்க, ஒருத்தர் மேலே நீங்கள் காம வயப்பட்டீங்கன்னா அவங்க மேலே அவ்வளோ அன்பும் சுற்றி இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் அவ்வளோ வெறுப்பும் வரும். ஒருத்தரை நேசிக்க வச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் வெறுக்க வைக்கக்கூடியது காமம். யாரோ ஒரு பெரிய நபர், எனக்கு அது கன்ஃபார்மாக அவர் தானன்னு தெரியல, அவர் வந்து மனைவியோட காமத்தில் இருக்கும்போது ஒருத்தங்க வந்து சொல்கிறாங்களாம் அவங்களுடைய தந்தை இறந்துட்டார் அப்படின்னு. அதை சொல்கிறதுக்காக கதவை தட்டும்போது இவருக்கு வந்த வெறியில் அவங்கள அப்படி அசிங்கமாக திட்டினாராம், இந்த நேரத்தில் யார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சுயசரத்தில் எழுதியிருக்காங்க, இப்படி காமம் என்னை மிருகமாக்கியது அப்படின்னு. அப்படி பண்ணும், மிருகமாக்கும். அடுத்தது நெருங்கிய நண்பர்களை பகைக்க வைக்கிறது, பெற்றோர்களை பகைக்க வைக்கிறது, சகோதரர்களை பகைக்க வைக்கிறது இல்லையா. அந்த லவ் மேரேஜுக்காக சகோதரனை வெட்டுறவங்கலாம் இருக்கிறாங்க, தாய் தந்தையும் சில சமயம் கணவனையும் இல்லையா. அந்த கள்ளக்காதலில் வந்து கணவனை, அது நிறைய நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, அடி அழைச்சி கொள்கிறாங்க அப்படி இப்படின்னு. அந்த காமவெறி அப்படி மிருகத்தை தூண்டிவிடும். அது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, காமத்துடைய வேலையே அதுதான். அதனால் ஏதோ நம்ம பண்ணலை அப்படின்னா நமக்கு அப்படியெல்லாம் இல்லை அப்படின்லாம் கிடையாது, இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது அந்த வெறி. ஸோ காமத்துலேருந்து நீங்கள் முழுசாக அவங்கள பாதுகாத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த மிருக குணத்துலேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். இல்லாட்டினா அது சூட்சமமாக இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த மிருக குணத்தை இப்போ இல்லைனாலும் எப்பயாவது கண்டிப்பாக வெளிப்படுத்திடும், அந்த மாதிரி வாய்ப்பு வரும்பொழுது. அப்புறம் காமம் ஒரு தொற்று நோய், அது சொன்னேன் இல்லையா, உங்களை அறியாமல் அந்த வைப்ரேஷனை நீங்கள் பரப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. எப்படின்னா எதிரில் உள்ளவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் போய்கிட்டே இருக்குது. அது வரைக்கும் லவ்வில் மாட்டாமல் இருக்கிறவங்களுக்கு கூட அவங்களுடைய ஒருத்தவங்க லவ்வில் காதல் வசப்பட்டவங்களுடைய நண்பர்கள் சீக்கிரமாக காதல் வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்கக்கிட்டயோ இல்லை மற்றவங்கக்கிட்டயோ, ஏன்னா அந்த வைப்ரேஷன் போகுது. அதனால் அதிலருந்து பாதுகாத்துக்கணும்னா ஒருத்தவங்க காதலில் இருக்கிறாங்க காமத்தில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்கள விட்டு விலகிடுங்க. அதுதான் அது ரொம்ப சூட்சமமான விஷயம், அது எப்படி தாக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக தாக்கும். அதனால தான் பாபா வந்து என்ன சொல்ல, உங்களுடைய தொடர்பு எல்லாம் பிராமணர்கள் அதாவது பிரம்மகுமாரிகளோடு மட்டும் இருக்கட்டும், மற்றவர்களோடு வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கட் பண்ண முடியுமோ அவ்வளோ கட் பண்ணிட்டு வெளில வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அது பிடிச்சி இழுத்துடும். இப்போ நாம் எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவதையாக்கணும் அப்படின்ட்டு பாபா ஞானத்தை சொல்லி இந்த சக்தி வைப்ரேஷனை பரப்புறோமோ அதேமாதிரி அவங்க அவங்களே அறியாமல் மற்றவர்களெல்லாம் மறுபடியும் நரகத்திலே வச்சுருக்கணும், மனிதர்களாகவே வச்சுருக்கணுன்ற வைப்ரேஷனை பரப்பிட்டே தான் இருப்பாங்க, அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களுக்கே தெரியாது, அன்கான்ஷியஸாக பண்ணுவாங்க, ஆனால் நாம் தெரிஞ்சு பண்ணுறோம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக நம்மளை நாமளே பாதுகாத்துக்கணும். ஒரு விதத்தில் அந்த முஸ்லீம் பெண்கள் பர்தா போடுறதுக்கான ரகசியமே அதுதான், ஏன்னா மற்றவங்களை நாம் பாதிச்சிடக்கூடாது. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு நல்ல பழக்கம் தான், ஆனால் அது மட்டுமே பத்தாது, இன்னும் வேணும் அவங்கள. ஏன்னா அவங்க கண்ணு திறந்து தானே இருக்குது, கண்ணு வழியாக மற்றவங்கள பார்த்து அவங்களுக்குள்ள காமம் வரும் இல்லையா. இவங்களால் மற்றவங்களுக்கு வேணால் வராமல் இருக்கலாம், பட்டு மற்றவங்களால் இவங்களுக்கு வரும் இல்லையா. அதுக்கு இதெல்லாம் பாபாவுடைய ஞானத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்க தப்பிக்க முடியும். இன்னொன்று என்னென்னா, அந்த வைப்ரேஷன் வந்து பெரியவங்க சின்னவங்க வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையுமே பாதிக்கும், குழந்தைங்க உட்பட. பெரும்பாலும் அந்த குழந்தைகளுக்கே காமம் வருது அப்படின்னா அது பெற்றோர்களினால தான், அது அவங்களுக்கே தெரியாது அந்த வைப்ரேஷன். அதுவும் புதுசாக கல்யாணம் ஆகி முதல்ல குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்க அப்படியே தான் இருக்க போகிறாங்க இல்லையா, எதையும் மாட்டிக்க போகிறதில்ல. அப்போ அந்த வைப்ரேஷன் ஃபுல்லாக அந்த குழந்தைய சின்ன வயசுலேயே தாக்கிடுது. உண்மையிலே குழந்தைங்க கெடுக்கிறது பெற்றோர்கள் தான், அது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு வைப்ரேஷன். இதில் வந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் அனுப்புவாங்க, பெற்றவங்களுக்கே இதை பற்றி கவலை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன கவலை. ஸோ இன்னும் குப்பையாக அது வாரிட்டு வரும், அதுக்கே தெரியாது வைப்ரேஷன் ரூபத்தில். ஸோ இப்படி பாதிக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து காமம்லாம் தப்பு இல்லை, தப்பாக இருந்தால் வள்ளுவர் காமத்து பால் வச்சுருப்பாரா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தப்பு தான் இல்லையா, ஏன் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட வந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கிறீங்க, தவறான படங்களை பார்க்க விடாமல் பார்த்தீங்கன்னா, அதான் ரைட் ஆச்சு, குடும்பத்தோடு பார்க்க வேண்டியது தானே. அப்போ தப்புன்னு உங்களுக்கு தெரியுது,
அதுதான் காரணம். நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட இருந்து குழந்தைங்களை எதில் இருந்தெல்லாம் காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதில் இருந்தெல்லாம் உங்களையே நீங்கள் காப்பாற்றிக்கிட்டீங்கனாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்னா அது தவறுனு உங்கள் குழந்தைங்க விஷயத்தில் உங்களுக்கு தெரியுது, ஆனால் உங்கள் விஷயத்தில் உங்களுக்கு தெரியல. அப்புறம் இந்த முக்கோண காதல்லாம் வருது இல்லையா, அதுக்கு காரணம் என்னென்னா இந்த குழப்பம் தான். ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க காதல் வயப்பட்டுட்டு இருக்கும்போதே இவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கும்போது இவங்க பேசும்போது அந்த வைப்ரேஷன் இவங்களுக்கு நம்மளை லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு தோணுது. சில சமயம் அவங்கள லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் கூட சரி நம்மளை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற ஒரு அந்த அளவுக்கு அழிச்சிட்டு போயிடுது. ஏன் அழிச்சிட்டு போயிடுதுன்னா அந்த வைப்ரேஷன் பண்ணுற வேலை. இப்போ இவங்க திரும்ப பண்ணும்போது என்னாகும், அப்போ தான் மாயா அதோடைய வேலையை காட்டுது. ஒன்ஸ் நீங்கள் காமத்தை தொட்டுட்டனாலே இந்த வேலையெல்லாம் அது காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால தான் நீங்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க வந்து ரொம்ப காமத்துடைய வைப்ரேஷனில் பாதிக்கப்படுறதுனால அவங்களுக்கு சந்தேகம் வரும் அடிக்கடி. ஏன் சந்தேகம் வருது அப்படின்னா அவங்களுடைய ஒரு ஒரு பார்வையிலும் காமம் இருக்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க மற்றவங்க கூட பேசினாலும் இதே காம பார்வை அவங்களையும் தாக்குன்றது இவங்களுக்கு தெரியறதுனால தான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க நீங்கள் அப்படி பார்க்காதீங்க பேசாதீங்க அப்படி பண்ண உடனே இவங்க சந்தேகப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா இவங்க சொன்னது உண்மையாகவே ஆகிடும். ஆனால் ஆரம்பத்தில் இவன் சந்தேகப்பட்டதுனால தான் அப்படி ஆகிட்டான் அப்படி இப்படின்னும் இதெல்லாம் வந்து மாயாவுடைய வேலை இந்த மாதிரி குழப்பம்லாம் வர வைக்கிறது. ஸோ நீங்கள் ஒன்ஸு காமத்தை தொட்டால் அது ஒருத்தரோட தொட்டாலும் சரி பலரோட இருந்தாலும் சரி கண்டிப்பாக குழப்பத்தை ஏற்படுத்தவே தீரும். அதனால்தான் காமம் வந்து மகாசத்ரு அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அதில் விழுந்ததுலேருந்து தான் நீங்கள் தேவதையிலேருந்து மனிதனாகவே ஆனீங்கன்றார். தேவதையாக இருக்கும்போது யோக பலத்தினால் தான் குழந்தை பிறக்கும், விகார பார்வையோ உடல் ரீதியான தொடர்போ இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஆகணும், மறுபடியும் தேவதையாகணும்னா முழுக்க முழுக்க அந்த விஷத்தை நீங்கள் தொடக்கூடாது. விஷம் ஒரு துளி போனாலும் விஷம் தான், லிட்டர் கணக்காக குடித்தாலும் விஷம் தான் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா காமத்தில் இருக்கும்போது அதாவது கல்யாணமே அப்படி தானே சின்ன வயசில் வழி தவறி போயிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணால் இவங்களுக்கு ஒரு டைமில் சலிப்பாயிடும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டா ஓரளவுக்கு சலிப்பு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அது நோக்கி போயிட்டே தான் இருக்க போகிறீங்க. அதே மாதிரி தான் இதுவும் அது வந்து திரும்ப திரும்ப அந்த உணர்வுகளை தூண்ட தான் செய்யுமே தவிர மீண்டும் மீண்டும் உங்களை துக்கத்தில் ஆழ்த்த தான் செய்யுமே தவிர அதில் விழறதன் மூலமாக கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்க முடியாது. அதனால் ஏற்படுற துக்கத்தை எல்லாம் தெரிந்து அந்த ஞானத்தை மனதில் வைத்து அது எனக்கு வேண்டவே வேண்டாம்னு முடிவு பண்ணும்போது மட்டும்தான் அதை நீங்கள் வெல்ல முடியும். ஸோ இப்போ கணவன் மனைவியாகவே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்கும் பொழுதே அதிலிருந்து விலகி வர்றதுக்கான முயற்சி பண்ணுங்க. இல்லை அது அப்படி ஒரு கட்டாயம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ முடியாது. அதனால் இருக்கும்போதே நீங்கள் விலகிட்டிங்கன்னா தூய்மை ஆகிடுங்க. நீங்கள் தூய்மையாக ஆனீங்கன்னா தான் உங்களுடைய பார்வை வந்து கணவன் மேலேயே தூய்மையாக தான் வருது, மனைவி மேலேயே உங்கள் பார்வை தூய்மையாக தான் இருக்குது. விகார பார்வை இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியிலும் தூய்மையாக தான் பார்ப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ தான் உண்மையான அமைதியாக அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இங்கே விகாரத்தோடு பார்த்துட்டு அங்கே திடீர்னு தூய்மையாக இருப்பீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதுலாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறதுனால தான் இன்றைக்கி நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. அது முடியாது, ஏன்னா இவங்களுக்குள்ளேயும் அதே ஆத்மா தானே இருக்குது. இவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த மாதிரி பார்த்தா இவங்களுடைய மனசு எப்படி பாதிக்கும், அதே மாதிரி அவங்களுடைய மனசு பாதிக்குன்னு தெரியும். ஸோ இதுக்கு ஒரே தீர்வு என்னன்னா முழுக்க முழுக்க அந்த விஷயத்தை விட்டு வெளியே வரதான். ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த விஷயத்தை வாங்கிட்டு மற்றவங்கிட்டலாம் தூய்மையாக இருக்கணும் இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கறது மிகப்பெரிய மாயை. அது நடக்கவே நடக்காது. அதாவது ஸ்தூலமாக வேணால் அவங்க விகாரத்தில் ஈடுபடாமல் இருக்கலாமே தவிர மனதுனால கண்டிப்பாக அந்த விஷயத்தை நோக்கி மனம் அலைப்பாயும். ஸோ அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி அது சுத்தமாக வேண்டாம் அப்படின்ட்டு விலகி இருக்கிறது மட்டும்தான். இது வந்து கேட்க கஷ்டமாக இருக்கும், ஆனால் அனுபவத்தில் வலியெல்லாம் படும்போது உங்களுக்கு தெரியும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது வந்து இது வந்து 63 பிறவிகளாக நீங்கள் இதிலே மூழ்கி இருக்கிறதுனால அந்த சமஸ்காரம் திரும்ப திரும்ப வரும் தான். அப்போ அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா இந்த வீடியோலாம் கண்டிப்பாக பார்த்தாது. இறைவனுடைய ஞானம் தினமும்
கேட்கணும். அந்த யோகத்தில், யோகத்தின் மூலமாக அவர்கிட்ட சக்தி எடுக்க எடுக்க தான் அந்த ஆன்மீக சக்தி அதிகமாகும் பொழுது அசுர சக்திகளை வெல்லக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது பிரம்மகுமாரி சென்டரில் மட்டும்தான் அந்த சக்தியும் அந்த ஞானமும் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற சாது சன்னியாசியெல்லாம் நான் தேடி போய் தெரிஞ்சுக்கிறேன்னா அவங்களே சுச்சமாக அதில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய சாமியார்கள் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ மற்றவங்கள்லாம் இல்லவே இல்லை, உத்தமர்கள்னு இல்லை, அவங்க மாட்டலை. அட்லீஸ்ட் சூட்சமமாவது அவங்களுடைய கவனம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்போ தமோ பிரதானம் ஆயிடுச்சுன்றார், யாருமே விதிவிலக்கு கிடையாது. அதனால் சிவன் வந்து அவருக்கு ஈக்குவலாக நம்மளை மாத்துறார். அல்லா சிவன் பரமபிதா அப்படின்னு மூணு பேருடைய அந்த இறைவன் சதா தூய்மையாக இருக்கக்கூடியவர் அவர். ஏன்னா அவர் சரீரத்தில் ஒரு பிறப்பே எடுக்கிறது கிடையாது. ஸோ அவர் இந்த ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமாக மாத்துற, அவரோடு நம்ம புத்தி இணையும் போது மட்டும்தான் அந்த சக்தி வரும். அதுதான் நிரந்தரமான தீர்வு. அதிலிருந்து காமத்தை வெல்வதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரியே தூய்மையான இல்லறம் இதுதான் தேவி தேவதைகள் வாழ்ந்தது. அங்கே கிருஷ்ணர் ராதையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஆனால் விகாரத்தில் ஈடுபட மாட்டாங்க. இப்போ மகாபாரதத்தெலாம் எட்டுட்டு வராதிங்க, மகாபாரதம்லாம் மனிதர்கள் எழுதுந்து. உண்மையிலே கிருஷ்ணர்லாம் வந்து ஒரே மனைவியோட தான் இருந்தாங்க, அவ்வளோ பவித்திரமாக இருந்தாங்க. அந்த மனைவி கூட அவங்க விகாரமாலாம் பார்க்கல, தூய்மையான அன்பு தான் இருக்கும். அதை பற்றி தான் இறைவன் சொல்கிறார். அதுவும் லட்சுமி நாராயணன், அந்த கிருஷ்ணராதே தான் லட்சுமி நாராயணன் ஆகிறாங்க. அதுவே எட்டு லட்சுமி எட்டு நாராயணன் இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் அந்த பிரம்மகுமாரி பேசிக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுலேயே அதை சொன்னால் நேரம் அதிகமாகிடும். ஸோ காமத்தை வெல்வதற்கான வழிகளை இறைவன், ஞானக்கடலாகிய இறைவனிடமிருந்து பெற்றதிலிருந்து ஒரு துளி மட்டும் இந்த வீடியோவில் இருக்குது. அந்த கடலில் நீங்கள் குளிக்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக பிரம்மகுமாரி சென்டரில் போய் பயன்பெறுங்கள். brahmakumaris.com அப்படிங்கிற வெப்சைட்டில் சென்டர்ஸ் நியர் யூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட், சிட்டி, கண்ட்ரி எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற சென்டர் அட்ரஸ் இருக்கும். அப்படியே பக்கத்தில் இல்லாட்டினாலும் கூட அவங்களுக்கு ஒரு தடவை நேரடியாகவோ இல்லை அங்கே இருக்கிற ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கீதா பாடசாலை இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, போய் பயன்பெறுங்க. இந்த மாதிரி நிறைய ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் யூடியூப் வீடியோவில் கீழே இருக்கும். அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கான இணையதள முகவரிகள்லாம் இருக்கும், பார்த்து பயன்பெறுங்கள். அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து நண்பர்களோடும் இந்த ஆன்மீக பொக்கிஷத்தை பார்த்து பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சாந்தி.